வணக்கம், நல்லதே நடக்கும். நான் உங்க யுவராஜ் கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, போட்டோஷாப்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு இமேஜை எப்படி நம்ம பண்றதுன்னு பார்ப்போம். கிரியேட்டிவிட்டின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், இப்படி ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்றது. இது மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம மனசுல தோணும், அதை எப்படி நம்ம விஷுவலைஸா நம்ம கொண்டு வர்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணி, அதாவது வந்து வாட்டர் மில்லனுடைய பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி, இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு இமேஜை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்கள். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரன்ஸ் இமேஜ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இமேஜை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நான் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்குறேன்னாலே நீங்கள் அதை பாருங்கள். எப்படி அந்த இமேஜஸை கட் பண்ணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இமேஜ் தனியாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தனியாக கட் பண்ணுறதுன்றது ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லி கொடுத்துருக்குறேன். சரி, ரைட், இப்போ நம்ம போகலாம். இப்போ நான் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இமேஜை நான் கட் பண்ணி வச்சு ரெடியாக இருக்குது. இந்த இமேஜை எப்படி நான் வந்து நான் எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட்டு நான் வந்து இமேஜை வந்து ட்ராக் பண்ணுறேன். நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் இந்த இடத்துல இருந்து வந்து இங்கே வச்சிடுறேன். வச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து இதுதான் கிரியேட்டிவிட்டி. ஆக்சுவலி இதுக்கேற்ற மாதிரி ஒரு தர்பூசணி இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண ஒரு இமேஜ் ரிகார்ட்ஸ். இப்போ அந்த தர்பூசணி வந்து சறுக்கிட்டு வர மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுக்குறோம். கண்ட்ரோல் டி கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆரிஸ் ஹேண்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிவிட்டு இதை நான் கொண்டு வந்து நான் இருக்கிறேன். இந்த அப்ஜெக்ட் வந்து இந்த இமேஜ் வந்துருச்சு, உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துருச்சு. பட் மேட்ரு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கலரும் இந்த பேக்ரவுண்ட் கலரும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ எப்படி அதை மேட்ச் பண்ணணுன்றது தான் இப்போ மெயினான சப்ஜெக்டே. ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ எப்படி இது மேட்ச் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் இந்த இடத்துல வந்து ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒயிட்டில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே மிக்ஸில் ஆகிருக்கும். அது எப்படின்றத நான் சொல்ல பாருங்கள். ஜஸ்ட் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃபில்டர் ஹை ட்ராப்பர் சொல்லி டூல், அந்த டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நல்ல ஒயிட் எந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஒயிட் ஒயிட் இதெல்லாமே க்ரீன் கலர், ஒயிட் இந்த இடம் பாருங்கள். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அது ஒயிட் கலர். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிங்க் கிடைக்கும். இந்த பின்ன நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மைன்யூட் அந்த கலர் கிடைக்கும். ஓகே, கிடச்சிச்சா. கடைசி பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஒன்னை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சாலிட் கலர் கொடுக்க போகிறோம். சாலிட் கலர் கொடுத்தா என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. என்ன அது ஃபுல்லாக அப்ளை ஆச்சு அப்படின்னா, நம்ம என்ன கலர் இங்கே கொடுத்துருந்தோமோ செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த கலர் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்ட பிறகு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்ல தான் வந்து வரும், கனெக்ஷனில் வரும். இப்போ இந்த ஒயிட் இடத்துல வந்து பிளாக் ஆகணும். பிளாக் ஆகிறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். பிளாக் ஆன பிறகு உங்களுடைய கண்ட்ரோலில் இது வந்துருச்சு சரிங்களா. இப்போ இந்த கண்ட்ரோல் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம நார்மல்ன்ற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேருந்து நம்ம மல்டிப்ளேன்றது மாற்றிக்கிறோம். மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஏன் மல்டிப்ளே பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒயிட்டோட கலர் வந்து இது ஆட் பண்ணுறது, இது ஒரு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ரொம்ப டீட்டெயிலாக போனால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சரிச்சுட்டு இது மல்டிப்ளை கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பிளாக் கொடுத்துருக்கோம். இங்கே பிளாக்னா இங்கே ஒயிட் இருக்கணும், அது ஏன் வச்சுருக்கீங்க சரிங்களா. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த யோகத்துக்குள்ள ஜூம் பண்ணும்போது அதை ஜூம் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே இதெல்லாம் வேலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல இவ்வளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சுற்றி தலைக்கும் முடிக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்களா, இது எல்லாம் அந்த ஒயிட்டெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா. இது மாதிரி
கொஞ்சம் ப்ரெஷ் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து இந்த கலர் வந்து நம்மளை இதோட மிக்ஸ் ஆகும்னு தெரியும். பேக்ரவுண்ட் கலரும் இதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு நான் ஜூம் ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி அது மிக்ஸ் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை காட்டுற மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள் நான் இது ஹைட்ராப்பர் ஆஃப் பண்ணி காட்டுற மாதிரி தெரியுதா ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பளிச்சுன்னு இருந்தது, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலரோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ அடுத்தது வந்து என்னென்னா இன்னொரு வேலை இருக்குது. இதை வந்து கீழே இருக்கு இல்லையா இந்த நம்ம எடுத்து அந்த லேயர் அந்த இமேஜ் இதையும் ஒரு மாஸ்க் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட்லாம் வரும். அதனால என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து மாஸ்க் போட்டு இப்போ நம்மளுக்கு என்ன ரூல்ஸு ஒயிட்னா இங்கே பிளாக் இருக்கணும் மாற்றிக்கிங்க சரிங்களா. இப்போ வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஓரம் ஃபுல்லாக இது வந்து இப்படி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துவிடாது, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஷார்ப்பாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ப்ரெஷ்ஷு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஷார்ப் கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் போது ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ் கொடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஒயிட்லாம் தெரியக்கூடாது, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாக அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த தலை மாதிரி முடியெல்லாம் வந்து பண்ணால் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதனால நான் சொன்னேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லி. இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது இன்டர்வியூவில் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போது ஆன்சர் பண்ணுறத விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நம்ம பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட் புட் வந்து இந்த மாதிரி சரியாக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை சரியாக பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே பரவாயில்ல நல்லா பண்ணிக்கிங்க நல்லா வந்து உங்களுக்கே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு. எடுத்து வச்சப்பதே தெரியக்கூடாது, அதுதான் இந்த வேலையே. ஸோ இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணும்போதும் சரி பாருங்க இந்த ஒயிட்லாம் தெரியக்கூடாது. நல்ல எவ்வளோத்துக்கு ஒரு ஜூம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா பாருங்க, இந்த ஓரெல்லாம் பிரச்சனைங்களா தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த ஒயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது. இந்த இடத்துல நம்ம மாஸ்க் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள். இதை மாற்றுறதுக்கு வந்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாறும் பாருங்கள் சரிதா. ஸோ அதுமாதிரி நான் மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புது புது வீடியோஸ்லாம் வந்துனே இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க ஐடியாஸு, உங்களுக்கு நான் வந்து ஐடியா கொடுக்குறேன் சரிங்களா. இந்த ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வருங்க ஃபேஸில் முக்கியமாக வரவே கூடாது சரிங்களா. கவனமாக பாருங்கள், முக்கியமாக இந்த ஃபேஸ்லலாம் இது வரவே கூடாது. அதே ரொம்ப ஜாஸ்தி வந்து ஒயிட் வந்துடுவாங்க பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் உள்ளே வந்து இப்படி வந்துட்டீங்க தெரியாமல் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் கொடுத்துட்டு அதை நம்ம சரி கொடுத்துக்கலாம். எக்ஸ்னா ஒயிட்டாக மாறிடும் பிகாஸ் அவ்வளோதான் விஷயம் வரணும். இப்போ வரங்க இதெல்லாம் பாருங்கள் வச்சு ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சுட்டோம். இப்போ பாருங்கள் ரொம்ப ரெயிலாக இருக்கா. ஸோ இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ரைட், எஃப்எஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட் புட் வந்து நம்ம கிடச்சிடும் ரைட். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி இமேஜஸ் எல்லாம் இன்டர்வியூக்கு போகும்போது கேட்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா. நான் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யுவராஜ் கேசவன். நல்லதே நடக்கும்.